விஜய் அவர்கள் இப்போ கோட் திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. எப்போதுமே விஜய் அவர்கள் ஒரு படத்தை முடிப்பதற்கு முன்னாடியே அடுத்த படத்துடைய அப்டேட்டை வெளியிட்டுருவாரு. அப்படித்தான் அவருடைய படங்கள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. 69 படத்தை வெற்றிமாறன், கார்த்திக் சுப்புராஜ், ஹச் வினோத், ஆர்ஜே பாலாஜி இவங்கள ஒரு ஆள் தான் எடுக்க போறதா எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹச் வினோத் அவர்கள் தான் படத்தை எடுக்க போறதா சினிமா வட்டாரத்துல ஒரு தகவல் வெளியாயிருக்கு. 69 படத்தை தெலுங்கு கம்பெனி டிவிவி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க போறாங்களாம். வருகிற 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் நேரடியா அரசியல் களத்துல போட்டியிட போறனால தளபதி 69 படம் ஒரு அரசியல் திரைப்படமா ரெடி ஆகும்னு தகவல் வெளியாயிருக்கு. தளபதி 69 படத்துக்கு விஜய் அவர்களுக்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் பேசியிருக்காங்க. பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் சம்பளமும் தளபதி விஜய் அவர்களும் சம்பளமும் இந்த படத்துல ஒன்னாகுது. கூடிய விரைவில் தளபதி 69 படத்துடைய அபிஷியல் அப்டேட் வெளியாகும். இந்த மாதிரியான சூப்பரான சினிமா செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வாய்மையுள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.